நண்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன் நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பது பீனெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேமர் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு வீடியோ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் வீடியோஸாக போட்டு ரொம்ப போர் அடித்து போயிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ கண்டெண்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபுட்பால் கேமை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபுட்பால் கேம் வந்து இந்த ஃபுட்பால் கேம் வந்து இந்த பெரிய பெரிய ஃபுட்பால் கேம் டிஎல்எஸ்லாம் அந்த மாதிரி கேம் விளாடுறப்போ ஸோ இந்த கேமில் வந்து நம்ம நிறைய விஷயம் அதாவது ரியலிஸ்டிக்காக வந்து இந்த ஃபுட்பால்லாம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும் கிரிக்கெட் விரும்பினவங்க கிரிக்கெட் விரும்பலாம் ஸோ ஃபுட்பாலுன்னு அந்த எப்படி ட்ரிக்ஸு ஸோ என்னென்ன இப்போ ஷார்ட்ஸ்லாம் இப்போ கிரிக்கெட்டில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபுட்பாலில் என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியாது ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஃபுட்பால் கேமை வந்து ரியலிஸ்டிக்காகவும் சரி இந்த பெரிய கேம் விளாட்றப்போ நம்ம வந்து இந்த கேமை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஸோ இப்போ இந்த கேமை நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம்னா ஸோ பெரிய பெரிய கேமை பார்க்குறது பார்க்கறது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்ம பார்க்க போகிற கேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ இந்த நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய நண்பர்கள் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் தான் விளையாடிட்டுருக்கீங்க ஏன்னா டிஎல்எஸ் வந்து வேற லெவலான கிராஃபிக்ஸ் ஸோ அதை பற்றியும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம புது புது வீடியோஸ் அதாவது வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை இந்த மாதிரி புது புது வீடியோஸ் போடுறப்போ ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது ஸோ இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்காக வந்து நான் வீடியோ ஷெடியூல் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஸோ உங்களோட விருப்பத்தை கேட்கறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்க நண்பர்களை இதுக்கு முன்னாடி நீ நீங்கள் புது விவரம் இருந்தாலும் சரி பழைய விவரம் இருந்தாலும் சரி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தக்கு தக்கு தக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை யாரும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போதும் அப் கொடுத்து ஒரு லைக் பண்ணிங்கன்னா என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய வீடியோஸ் போட ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரி வாங்க நண்பர்களை இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ளே டக்குன்னு போகலாம் கேம் ஓப்பன் போனீங்கன்னா ஸோ இப்படி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் குவிக் மேட்ச்சு அச்சீவ்மெண்ட்ஸு ட்ராஃபி ரூமு ஸோ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களோட டீம் மேனேஜ் கொண்டு டீம் மேனேஜ்மெண்ட்டு அதுக்குள்ளே போனிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போது யூரோப் எடுத்திங்கன்னா யூரோப்புக்கு கீழே எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது அதே மாதிரி அமெரிக்கா எடுத்திங்கன்னா எத்தனை அது கீழே எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய இது இருக்குது டீம்ஸ் இருக்குது பார்த்தீங்க கி நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஸோ இத்தனை டீம் இருக்கு அதர்ஸ்லம்லாம் நம்ம இந்தியா இருக்குது ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ரெண்டு ரெண்டு ஜெர்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்களேன் ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டீமுக்கு ரெண்டு ரெண்டு ஜெர்சி கொடுத்துருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறமா ப்ளூ ஜெர்சி சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எல்லோ அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து டூ டூ ஜெர்சிஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே நேம் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டீமுக்கு கீழே பதிமூணு பிளேயர் இருக்காங்க அந்த பதிமூணு கிட்ட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பி பிளேயர் நேம்லாம் போட்டு மாற்றிக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம டப்ளியூசிசி த்ரீயில் வந்து கஸ்டமர் சீசன் இருக்கலை ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து பேர் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஜெர்சி நம்பர் கூட மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கணுமா இல்லை வைஸ் கேப்டனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கிட்டும் நீங்கள் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸு இதெல்லாம் அவைலபிலிட்டியாக நிறைய இருக்குது கிளப் மேட்ச்சும் கொடுத்துருக்காங்க கிளப் மேட்ச்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிளப் மேட்ச் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன இப்போது குவிக் மேட்ச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம மெயினாக அவங்க இன்டர்ஃபேஸ் மெடிலில் கொடுத்துருக்கதே என்ன தெரியுமா கெரியர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கெரியரை வந்து போயிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் இருக்குது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ இந்த ட்ராஃபிலாம் பார்த்தீங்களா இந்த ட்ராஃபிலாம் நான் எப்படி போய் அன்லாக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனில் இருந்தால் தான் நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் கற்றுக்க முடியும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ ஃபுட்பாலில் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ட்ரிக் பண்ணி ட்ரிக் பண்ணி நம்ம கோல் போடலாம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த ட்ராஃபீஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த பேசிக்ஸ் இவ்வளோ ட்ராஃபீஸ் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ இதில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸில் பாருங்கள் ஜென்ரல் பேசிக்ஸு டெய்லி சேலஞ்சஸ்ஸு சாம்பியன்ஸ் கப்பு யூரோப்பா குவிக் மேட்ச்சு ஸோ இதில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணக்கிட்டத வந்து நிறைய இதை அன்லாக் பண்ணிடலாம் ஸோ நிறைய விஷயம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க கேமோட கிராஃபிக்ஸ் பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு என்னென்ன விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேமராஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெனால்டி ஷார்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நான் பெனால்ட்டி ஷார்ட் வந்து நீங்கள் உள்ளே போய் விளாடுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து சப்ஸ்க்ரிஷன் கொண்டு வரலாம் இப்போ டேஎல்எஸ்சில் கொண்டு வந்திருக்காங்களே ஸோ அந்த மாதிரி சப்ஸ்க்ரிஷன் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து மூணு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஷார்ட்டு அதுக்கப்புறம் ட்ரிக்கிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆ ட்ரிக் ஸ்ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறமா பாஸ் கொடுத்துருக்காங்க மூணு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு டிஎல்எஸில் பார்த்தீங்கன்னா நாலு ஷார்ட் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பரவாயில்ல ஸோ ஆனால் இந்த கேம் தான் நான் என்ன சொல்ல வரோன்னா உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு பேசிக்காக ஈஸியாக இருக்கும் மற்ற கேமை கம்பேர் பண்ணுறத விட அதுக்கப்புறம் இவங்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம் ஸ்னோ மாதிரி ஸோ நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன் கொடுக்கலாம் ஆஃப்டர்நூன் மார்னிங் ஈவினிங் டெஸ்கு ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம் கேம் கிராஃபிக்ஸ் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்க நண்பர்களே இன்னிக்கா ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டெண்டில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் கேம் ப்ளே போட நான் உங்களுக்கு சேர்த்து போட்டு நான் கண்டினியூ பண்ணிடுறேன் நம்ம சேனலிட வரைக்கும் போட்ட வீடியோஸ் யாரும் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டனையும் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தக்கத்தக்க நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தம்ஸ்அப் கூட்டு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உண்டான வாட்ஸ்அப் லிங்க்கு டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் நான் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் அனைவரையும் சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரவீன் குமார் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே க்யூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் அண்ட் டேக் கேர்